வணக்கம். இன்றைய வைகரை சிந்தனையில் ஞானசம்பந்தனை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னை பற்றி நானே பேசிகிட்டு இருக்க மாட்டேன். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆசா ஞானசம்பந்தன், அரசங்குடி சரவண முதலியாருடைய மகனாகிய ஞானசம்பந்தன். அதாவது அரசங்குடிங்கிறது எங்கே இருக்குன்னா, லால்குடி பக்கத்தில், திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய அதில் வந்து அங்கே அந்த ஊரில் பிறந்த சரவண முதலியார் என்ற தமிழறிஞர், திருவிளையாடல் புராணத்துக்கு வசனம் எழுதினவர் அவர் தான், உரை எழுதினவர். அத்தகைய பெருந்தகையினுடைய மகனாக பிறந்த நம்முடைய ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் மிகச்சிறந்த தமிழறிஞர். இவருக்கு என்ன பெரிய சிறப்புனா, லால்குடியில் படித்ததோடு மட்டும் இல்லாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலையும் போய் படித்தார். 1916 இவர் பிறந்தது. இப்போ அநேகமாக நூற்றாண்டு விழா கண்ட பெருமகனாரில் இவர் ஒருத்தர். 2018 வந்துருச்சு. இவர் இப்போ அங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தபோது சோமசுந்தர பாரதியார் இடத்துல படித்தார். சோமசுந்தர பாரதியார் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மகாகவி பாரதியாருடைய பள்ளித்தோழர். ரெண்டு பேருக்கும் ரெண்டு மூணு வயசு தான் வித்தியாசம். அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த பேச்சாளர். சோமசுந்தர பாரதியார், நாவலர் சோமசுந்தர பாரதியார்னே அவருக்கு பேர். இப்போ இவர் அவர்கிட்ட படித்ததோடு மட்டும் இல்லாமல், தேப்போமி போன்ற தேப்போ மீனாசுந்தரன் பிள்ளை போன்றவர்கள்ட்டையும், அதே போல் அங்கு பணியாற்றிய சீனிவாச சாஸ்திரி, அதாவது தமிழில் சாகித்ய கழகம் விருது பெற்ற சீனிவாச சாஸ்திரி போன்றவர்கள்ட்டையும் இவர் வந்து படித்தார். படித்து முடித்த பிறகு சென்னை பல்கலைக்கழகத்துக்கு இதில் பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக அவர் பணியாற்றினார். 1942 வரைக்கும் அவர் பணியாற்றினார் அங்கே தமிழ் பேராசிரியராக. இவரிடத்தில் படித்த மாணவர்கள் தான் தமிழகமும் இருக்கிறாங்க. அத்தகைய பெரிய பெருமை உண்டு. அதோடு மட்டும் இல்லாமல், அகில இந்திய வானொலியில் நாடகத்துறையினுடைய பிரிவினுடைய தலைவராகவும் இவர் தான் இருந்தார். பிறகு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் வந்து சில ஆண்டுகள் பணியாற்றினார். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வானொலியில் பேச்சு கேட்போம், திருச்சி வானொலியில் பேச்சு கேட்போம். ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், அது தனிச்சொற்பொழிவாக இருந்தாலும், பட்டிமன்றமாக இருந்தாலும், வழக்காடு மன்றமாக இருந்தாலும், அதில் ஆசா ஞானுடைய பேச்சுக்கென்று தனித்தன்மை உண்டு. 1965 மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. இவருடைய அற்புதமான நூல்கள் பலவற்றில் பள்ளி கல்லூரிகள் பாடமாக இருக்குது. கம்பன் கல்லை கலை, அதே மாதிரி ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும், இவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுத்தந்த நூல் உண்டு. அதே போல் நான் இவரை சந்தித்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சோழவன் தான், இவருடைய தாயார் பிறந்தது சோழவன் தான். அதனால் என்னை பார்த்தவொடனே பேராண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். குண்டூசி முதல் குமரிமணி வரை அப்படின்னு இவர் எழுதின ஒரு கட்டுரை வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கம்பராமாயணத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். கம்பன் கழகங்களில் இவர் வர்றாருன்னு சொன்னால் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்டார் வேல்யூக்கான கூட்டம் இருக்கும். எழுதி காட்டுறதில் எதையும் புரிய வைக்கிறதுல இவருடைய ஆற்றல் அருமையாக இருக்கும். உதாரணமாக சின்ன ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க, ராமாயணத்தில் வரக்கூடிய பாத்திரங்களை எப்படி சுருக்கமாக சொல்வார் அப்படின்னா, உள்ளமும் அழகு உருவமும் அழகு ஒரு பாத்திரம், உள்ளமும் கோணல் உருவமும் கோணல் ஒரு பாத்திரம், உள்ளம் கோணல் உருவம் அழகு ஒரு பாத்திரம். அதே சமயத்தில் உருவம் கோணல் உள்ளம் அழகு ஒரு பாத்திரம். அனைமே நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் புரியும் பாருங்கள். உள்ளமும் அழகு உருவமும் அழகு ராமன், உள்ளமும் கோணல் உருவமும் கோணல் கூனி, உள்ளம் அழகு உருவம் சாதாரண குகன், உருவம் அழகு உள்ளம் கோணல் கைகை அப்படிம்பார். இப்போ பாருங்கள், ராமாயணத்தை இப்படியெல்லாம் பார்க்க முடியுமா, அப்படிலாம் எடுத்து சொல்ல முடியுமான்னா, இவருடைய குரல் அப்படி இருக்கும், வெங்கல குரல்னு சொல்கிற மாதிரி. 2002 அவர் இறப்பதற்கு முன்பாக இவருக்கு கொஞ்சம் பார்வை கம்மியாயிடுச்சு. பார்வை இல்லாமலே பல காலம் வந்து நூல்களை இவருடைய பேச்சு மூலமாக எழுதி வச்சாங்க. 2002 திருப்பத்தூர் கம்பன் கழகத்தில் நான் பேசுகிற போது இவரை நான் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ உட்காந்து, பேராண்டி உங்கள் பேச்சை கேட்கணும் அப்படின்னாரு. அப்போ பேசுகிறபோது அவ்வளோ சத்தமாக அவர் சிரித்தது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. கடைசி காலங்களில் ஒரு துறவி மாதிரி நீண்ட தாடியோடும் வெண்தாடியோடும் கண்ணாடியோடும் அவர் வந்து அவர் நடந்து வர்றதை பார்த்தா தாகூர் மாதிரியான தோற்றம் இருக்கும். தமிழுக்கு கிடைத்த மாபெரும் அறிஞர்களில், எழுத்தாளர்களில், பேராசிரியர்களில் எல்லா திறமையும் கொண்டவராக வாழ்ந்தவர் யாருன்னு கேட்டால் ஆசாங்கா அவர்கள் தான். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள். நல்ல சிந்தனைகளை நாளும் கேட்கலாம், அரிய செய்திகளை அன்றாடம் கேட்கலாம்.